அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்எச் 45 செம அப்டேட் ஒன்று கிடச்சிருக்குங்க. அதாவது நம்ம அணக்கார பாலத்துக்கு அப்புறம் ஒரு முக்கியமான பாலம் என்னென்னா சேத்தியாத்தோப்பு வெள்ளாறு ஓடுது பாருங்கள், அதுக்கு மேலே கட்டப்பட்டிருக்க இந்த பாலம் தான். வெள்ளாறு வந்து பெரிய ஆறு, அந்த ஆறுக்கு மேலே வந்து இப்போ வந்து கட்டப்பட்ட பாலம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. கைப்பிடி சுவருக்கு மட்டும் இன்னும் காங்கிரீட்டு போடணும், அது மட்டும்தான் வேலை பாக்கி இருக்குது. கம்ப்ளீட் ஆகிருச்சு, 99% கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த பக்கமும் கம்ப்ளீட் ஆகிருக்கு, அந்த பக்கமும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதாவது கும்பகோணத்துலேருந்து சென்னை போகிற பாலமும் கம்ப்ளீட் ஆகிருக்கு, சென்னையிலேருந்து கும்பகோணம் போகிற பாலமும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அந்த கும்பகோணத்துலேருந்து சென்னை போகிற பாலத்தில் வந்து இருசக்கர வாகனங்கள்லாம் அனுமதிக்கிறாங்க, ஃபோர் வீலர் மட்டும் போக முடியாது. இங்கே பாருங்கள், போது பார்த்தீங்களா, வாகனம் போது பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஏன்னா 10 கிலோமீட்டர் நம்ம சுற்றி போயிருக்கோம். கும்பகோணத்துலேருந்து வரவங்கன்னா சேத்தியாத்தோப்புலேருந்து சேத்தியாத்தோப்பு நாள் ரோடு இருக்குது பாருங்கள். அதாவது இந்த பக்கம் விருத்தாச்சலம், இந்த பக்கம் புவனகிரி சிதம்பரம், நேராக போனால் சென்னை, இப்படி நேராக போனால் கும்பகோணம். அந்த நாள் ரோடு பிடிக்கிறதுக்கு வந்து இதில் போனீங்கன்னா 10 நிமிஷத்தில் போயிடலாங்க. இதே வந்து இப்போது பழைய இது மாதிரி சேத்தியாத்தோப்பு ஊருக்குள்ளே போயிட்டு அந்த ஆத்தங்கரையிலேயே போனாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும், ரோடு நல்லா இருக்காது. எப்படி பார்த்தீங்கன்னாலும் 40 நிமிஷம் ஆகுங்க. ரோடு வந்து ரொம்ப அபாயகரமான ரோடாக இருக்கும், கரை மேலே போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இப்போ இல்லாமல் இப்போ வந்து இந்த பாலம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. இதை வந்து நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்தோம், பால பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு, வாகனங்கள்லாம் நின்றுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஒர்க்கு ஒன்றும் அவ்வளோவா இருக்காது. பார்த்திங்கன்னா இந்த பாலத்தை முடித்தது வந்து ரொம்ப சிறப்பு. இங்கே பாருங்கள், அந்த பாலத்தில் பயணிக்கிறோம் பாருங்கள். இந்த சைடு பாலத்தில் மட்டும் அனுமதி உண்டுங்க. அதாவது கும்பகோணத்துலேருந்து சென்னை போகிறோம்ல, அதில் மட்டும் போகலாம். 2 வீலர் தான் போகலாம், 4 வீலர் போக முடியாது. ஏன்னா கடைசி வரைக்கும் போக முடியாது, ஓரளவுக்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த கொஞ்சம் ஒரு 100 மீட்டருக்கு வந்து வேலை முடியல, மண் ரோடு மாதிரி இருக்கா, இல்லை 2 வீலர் மட்டும் தான் போகலாம், 4 வீலர் போக முடியாது. அது அதனால தான் வந்து 4 வீலரில் இப்போ அனுமதிக்கலை. ரொம்ப அருமையான அப்டேட்டு இது வந்து. இப்போ வந்து இங்கேருந்து நாங்கள் வடலூர் வரைக்கும் கூட எடுத்திருக்கோம், அதை வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி போடணும். அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருவோமேனு தான் இதை நாங்கள் இப்போ போட்டோம். பாருங்கள், கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க, பார்க்குறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, ஓகே, நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.